அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் பார்க்கலாம். இது வந்து புர்கா ஷாலு, துபாய் ஷாலு. இதெல்லாம் எல்லாம் அழகாக இருக்கா பார்த்துக்குங்க, சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ஷாலும் வந்து அருமையான கலரில் அருமையாக ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். செய்முறையை பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். அதில் உளுத்தம்பருப்பும் இருக்குது, பரவாயில்ல. வெந்தயம் ஒரு டீஸ்பூன். நல்லா பொன்னிறமாக வறுத்து இதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் பொடி பண்ணணும். பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துப்போம். இதை வறுத்து எடுத்துக்கிட்டு கருவேப்பிலை 3 கொத்து அளவுக்கு அதிகம் தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டு இந்த 3த்தையும் நம்ம பொடி பண்ணி மிக்சி ஜாரில் ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மாங்காய் வந்து 2 க்ளீன் பண்ணி தோலோட சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதில் மிளகாய்த்தூள் 3 குழிக்கரண்டியால் 3 குழிக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஊறுகாய்க்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குன்னு. இப்போ வந்து கருவேப்பிலையும் நல்லா வதக்கி எடுத்து பொடி பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து கடுகு 1 டீஸ்பூன் போட்டுட்டு அடுத்தது வந்து இந்த பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு வெந்தயம் கருவேப்பிலெல்லாம் அந்த பொடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது மாங்காய் அந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, உப்புலாம் அந்த மாங்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நல்லெண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் தேவை ஊறுகாய்க்கு, அப்போ தான் வந்து நீண்ட நாளைக்கு கெடாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கிறது நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து அந்த மாங்காய் வந்து நல்லா வெந்து குழைவாக வரணும், சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வந்து லெமன் ஒன்று எடுத்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கணும். லாஸ்ட்டாக நம்ம அடுப்பு இறக்குற ஸ்டேஜில் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். லெமனை மட்டும் 1 லெமன் பிழிஞ்சு விடணும். அடுத்து சூப்பரான வீடியோ